Hi friends, welcome back to Kitchen Whistle. இந்த வீடியோல நம்ம கடையில வாங்கி குடிக்கிற மாதிரியான டேஸ்ட்ல மாம்பழ ஜூஸ் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடையில போய் அதிகமான காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, நம்ம வீட்லயே ஹெல்தியா செஞ்சு குடிச்சுக்கலாம். இந்த மாம்பழ ஜூஸ்ல நம்ம கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் எதுவும் சேர்க்க போறதில்ல, ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு குடிச்சுக்கலாம். மாம்பழ ஜூஸ் செய்யறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு நல்லா பழுத்த சிந்தூர மாம்பழம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு சதைப்பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மாங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கால் பகுதி அளவுக்கு தேவைப்படும். பாருங்க, மாம்பழத்தோட சதைப்பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு, கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு இருக்கு. நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மாங்காய் பார்த்தீங்கன்னா கோமாங்காய், அதை வந்து தோத்தாப்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு பீஸ் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிட்டோம், அதையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பச்சை மாங்காய் தேவைப்படும். பச்சை மாங்காய் கால் கப் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த மாம்பழம் மாங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம். லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பல்ஸ் ஆகிடுச்சு. தண்ணி வந்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்த மாம்பழம் விழுது ரொம்ப கெட்டியாக இருக்கும், வடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்துட்டு வடித்து எடுத்துக்கோங்க. ஜல்லடை வச்சு இந்த மாதிரி ஜூஸை வடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கடையில் வாங்குகிற மாதிரி சாஃப்டான ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், ஜூஸை வந்து வடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி அரைப்படாத மாம்பழ விழுதுகள் வந்து உங்களுக்கு மேலேயே ஜல்லடையில் நின்றோம். அடைப்பத்தை வச்சுட்டு நம்ம பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பேனை வந்து மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. இது வந்து பாஸ்டரைசேஷன் சொல்லுவாங்க. நம்ம ஜூஸை பாஸ்டரைசேஷன் பண்ணுறதால தரம் வந்து உயரும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இடையில பேனை ஒரு 2 டைம் திறந்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிச்சு நூறை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வேகும். பாருங்கள், இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நூறையெல்லாம் சுத்தமாக அடங்கிருச்சு. இப்போ வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கலாம். அடைப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கிறதால லேசான ஒரு புளிப்பு சுவை கிடைக்கும். இந்த ஜூஸ் நம்ம கடையில் வாங்கி குடிக்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கும். ஜூஸை நல்லா ஆற வச்சுருங்க, அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஜூஸ் நல்லா ஆறிடுச்சு, ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஜூஸை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாம். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் ஜூஸோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. ஜூஸ் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி வேணாலும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது வந்து உங்களோட விருப்பம்தான். சூப்பரான மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த ஜூஸை ஃப்ரிட்ஜில் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அப்படியே இருக்கும், கெட்டு போகாது. ஐஸ் கியூப்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம், ஜூஸ் இன்னும் டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த சூப்பரான மாம்பழ ஜூஸ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாம்பழ ஜூஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.